Welcome to my channel. இன்னைக்கு குஜராத்தி ஸ்பெஷல் குர் பப்டி ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட். ஸோ எப்போ நினச்சாலும் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம், 2 ஸ்பூன் பிஸ்தா, 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து கொரை கொரைன்னு அடைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் டெக்ஸ்சராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோதுமை வந்து கீயோட சேர்ந்து குக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 8-லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு திக் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ஆக கொஞ்சம் நெய் வந்து விட்டு பிரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி திப்பி திப்பியாக வரும். இதுதான் நம்மளுடைய ரைட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு காடமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌனில் வந்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம ட்ரை நட்ஸ் பவுடர் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இந்த சூடோட சூடாக அப்படியே இருக்கட்டும். நம்ம சைடில் ஒரு பேன் இல்லாட்டி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கீ தடவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சூடு இருக்கும் போதே பவுடர் ஜாகரி 1/4 கப் இல்லாட்டி 1 கப் உங்களுக்கு ஸ்வீட் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட்டி கெட்டியாக வராமல், உருண்டை உருண்டையாக வராமல், நல்லா பவுடராக ஆகிற வரைக்கும் நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேனில் நம்மளுடைய ஸ்வீட் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த சூடு இருக்கும் போதே நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ நாம் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஸ்கொயராக எடுத்து பண்ண போகிறோம். ஸோ கிரீஸ் பண்ணியிருக்கிற பேனில் அதை போட்டு நல்லா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்குவேர் ஸ்குவேராக வெட்டிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேணும்னாலும் டைமண்ட் ஷேப் வெட்டிக்கலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் சூடு இருக்கும் போதே உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நான் வந்து ஒரு 2-3 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே சைடில் எடுத்து வச்சுடுங்க. உடனே நம்ம எடுத்தோம்னா உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ 2-3 hours கழித்து பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.